மாநாடு படத்துல நடிச்சு முடிச்சிருக்க சிம்பு அடுத்ததா கௌதம் மேனனோட இயக்கத்துல உருவாகிற வெந்து தணிந்தது காடு படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தோட படப்பிடிப்பு இப்ப திருச்செந்தூர்ல நடந்துகிட்டு இருக்கு. ஐசரி கணேஷ் தயாரிக்கிற இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைக்கிறாரு. நடிகை ராதிகா இந்த படத்துல சிம்புவோட தாயா நடிக்கிறாங்க. இந்நிலையில் இந்த படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக இளம் நடிகை கயாடு லோகர் நடிக்க இருப்பதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. முதல்ல பாலிவுட் நடிகை கீர்த்தி சேனன் நடிப்பாங்க அப்படின்ட்டு தகவல் வந்துச்சு. ஆனால் இப்போ கயாடு லோகர் தான் இந்த படத்தில் ஹீரோயின் அப்படின்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு. மராத்தி நடிகையான கயாடு லோகர் ஏற்கனவே கன்னடம் மற்றும் மலையாள படங்களில் நடிச்சிருக்காங்க. தமிழில் அவங்க நடிக்கிற முதல் திரைப்படம் இதுதான். இது பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூடிய சீக்கிரம் வெளியாகும்னு எதிர்பார்க்கலாம். வெந்து தணிந்தது காடு படத்தோட அடுத்த கட்ட படப்பிடிப்பை சென்னை மற்றும் மும்பையில் நடத்த இருப்பதாகவும் கௌதம் மேனன் 3 மாதத்தில் மொத்த படப்பிடிப்பையும் முடிக்க இருப்பதாகவும் சொல்லப்படுது. சிம்பு ரசிகர்களால் ரொம்பவே பெருசாக எதிர்பார்க்கப்படுற திரைப்படங்களில் இந்த வெந்து தணிந்தது காடு திரைப்படமும் ஒன்று. பல தடைகளை தாண்டி இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கேன்.